श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो पाकमधीमहे वृणीमहे च तत्र अद्यो दम्पति जगदाम्पति यो नित्यमच्युतपदाम्बुदयुग्मरुक्मं व्यामोहतश्चरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पद्मावते युतिपते लक्ष्मीवते युतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समदिनिष्टजगद्धितार्थम् प्राच्यम् प्रकाशयतु वः परमम् रहस्यम् पद्मासहाय शरणागतिमन्त्रधारः எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை பிராட்டியார் அருளி செய்த வார்த்தை அப்படின்னு கத்தியத்துல ஒண்ணு ஆதியில பிரசித்தமாக இருக்கு அஸ்துதே என்பதாக அதே போல எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாம் பர சமர்ப்பணம் பண்ணும்போது எம்பெருமான் பர ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு அப்புறம் அனுகிரகம் செய்கிறான் அப்பொழுது நீ பலவிதமான அபச்சாரங்களை பண்ணக்கூடியவனாக இருந்தாலும் அதற்கு அனுகுணமான சரீர சம்பந்தம் முதலானதெல்லாம் இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரியாக அஜ்ஞானம் முதலானதெல்லாம் இருந்தாலும் கேவலம் அதீவ தயையா என்பதாக என்னுடைய தயையினாலே இந்த விக்னங்கள் எல்லாம் நீ தீரப்பெற்று என்னுடைய பிரசாதத்தினாலே என்னுடைய அனுகிரகத்தினாலேயே பரபக்தியாதிகளை எல்லாம் பெற்று மதேகானுபவா மத் தாசீக பிரியகா என்று சொல்லும்படியாக என்னை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம் என்பதாக பெருமான் அருளி செய்த வார்த்தை நித்திகிங்கரனாக இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கும் போது நித்திகிங்கரோ பவ என்பதாக பெருமான் அனுகிரகம் பண்ற அப்படின்னு பார்த்தோம் அந்த பெருமாளுடைய வார்த்தை இப்ப தொடர்ந்து இருக்கு ஏவம் பூதோசி அப்படின்னு ஏவம் பூதா அசி பெருமாள் சொல்றார் அப்படிப்பட்டவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியாக மதேகானுபவா மத் தாசீக பிரியா அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் நித்தி கிங்கரோ பவன் சொல்றான் இல்லையோ இந்த கைங்கரியத்துக்கு ஏற்றதான ஏற்றவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இப்ப சாமி தேசியன் அழகா அர்த்தம் சாதிக்கிறார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் நமக்கு கிடைக்குமா அது கிடைக்கிறதுக்கான யோக்கியதை அப்படிங்கறதே இல்லாம இருந்தது இப்போ அந்த யோக்கியதை கிடைச்சிருக்கு அதனால ஏவம் பூதோசி அப்படின்னு சொல்றார் இப்படிப்பட்டவனாக நீ ஆகிறாய் இதற்கு ஏற்றவனாக நீ ஆகிறாய் அப்படின்னு கிட்டத்தட்ட அர்த்தம் இது எதுக்காக இதை சொல்றார் அப்படின்னு கேட்டானா விதானார்த்தம் அப்படிங்கிறார் இனிமே இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு தானே அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம தீர்மானம் பண்ண முடியும் இல்ல நாம புரிஞ்சுக்க முடியும் நாம் யார் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுட்டானா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இப்ப சரணாகதிக்கு பலனாக நித்தி கிங்கரோ பவன் நித்தி கிங்கரனாக ஆக போறான் பின்னாடி இப்ப நித்தி கிங்கரனாக ஆக முடியாது பரம புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி பரிபூர்ண பிரம்ம அனுபவம் வரணும் முடியும் அது பின்னாடி வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ உனக்கு இந்த கைங்கரியம் பண்ணுவதற்கான யோக்கியதை எல்லாம் பூர்ணமாக இருக்கிறபடினாலே உனக்கு உத்தர கத்தியம் என்ன அப்படிங்கிறத சொல்ல போற இனிமே பின்னாடி அதுக்கு தேவன் தகுந்தவனாக நீ ஆகிறாய் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு தகுந்தவனாக என்னவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னா பிரகிருத்தியாத்ம விவேகாத்து தார்மிக பராசர தத்துவ விவேகாத்து பாகவத பராபர புருஷார்த்த விவேகாத்து அனன்ய பிரயோஜன ஸ்வபராதிகார விவேகாத்து அனன்ய சாதன பூர்வோக்தாத் அஸ்துதே இத்தியனுகிரக விசேஷாத் நமித அனுஷ்டித பரன்யாச மயா ஸ்வீகிருத்த பர நித்திய கிங்கரோ பவ இது தத்தவரஹ துவம் அப்படின்னு இத்தனை சொல்றார் ஒன்னு நீ தார்மிகனாக இருக்கிறாய்
ரெண்டு பாகவதனாக இருக்கிறாய், மூணு பாகவதனையும் வேற பலனை எதிர்பார்க்காத பரமகாந்தியாக இருக்கிறாய், அதிலையும் வேற உபாயத்தை செய்யாமல் பகவானே உபாயனாக நம்பக்கூடியவனாக இருக்கிறாய், அதிலையும் பரநியாசம் செய்தவனாக இருக்கிறாய், அதிலும் என்னால் வரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக நீ இருக்கிறாய், நித்தியக்கிங் கரோ பகவான் உனக்கு நான் வரம் கொடுத்திருக்கேன், அப்படி வரம் பெற்றவனாக இருக்கிறாய் அப்படின்னு இத்தனை அர்த்தம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய யோக்கியதா அப்படிங்கிறது இதுல முதல் படி என்னன்னு கேட்டா தார்மீகனாக இருக்கிறான். தார்மிகத்துவங்கிறது எப்ப வரும் கேட்டானா, அதாவது சரீரம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் புரிந்து கொண்டு சரீரத்தை காட்டிலும் அதிரிக்தமாக ஆத்மாவுக்காக ஒருத்தன் உழைக்க ஆரம்பிச்சாருன்னா அப்ப தார்மிகன், சரீரத்துக்காக ஓசிச்சிருந்தான்னா அப்ப சாதாரணமானவன் பாமரன், அது இல்லாமல் தார்மிகனா இருக்கான். அப்படி தார்மிகனா இருக்கச்சு எம்பெருமானே எனக்கு சேஷி சகரருக்கும் சேஷி அப்படின்னு அந்த பரமாத்ம தத்துவஞானம் வந்தபடினாலே பாகவதன் அப்படின்னு ரெண்டாவது நிலைமை வருது தார்மிகன், அதுலயும் பாகவதன். அப்புறம் அந்த பாகவதனா இருக்கு புருஷார்த்தங்கிறது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான், வேற எதுவுமே கிடையாது. பிரயோஜனாக எம்பெருமானுக்கு கைங்கரியமே பிரார்த்திக்கும் போது அதுக்கான உபாயத்தை நானே பண்ணாமல் பகவானே உபாயம் ஆக்கும் போது அப்ப அனன்ய சாதனன் வேற உபாயம் இல்லாதவன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கிறது. அப்புறம் பரநியாசம் பண்ணவன், அதுக்கப்புறம் எம்பெருமாளே பர ஸ்ரீகாரம் பண்ணப்பட்டவன், அதுக்கப்புறம் எம்பெருமாளே அனுப்பி இப்படிப்பட்டவனான நீ முக்த பிராயா அசி, நீ இப்படி இருக்காயின்னா என்ன அர்த்தம்னா நீ மோட்சத்துக்கு போகல இன்னும், ஆனால் முக்த துல்லியனாக இருக்கார், மோட்சத்துக்கு போற சித்தவனா இருக்கார். அதாவது என்ன கேட்டா கிட்டத்தட்ட முக்தந்தான். ஒரு விதத்துல பார்த்தா நீ சம்சாரத்துல இருந்தா கூட சம்சாரத்துல இருந்துட்டே முக்தனாக இருக்கும்படியாக இருக்காயின்னு அர்த்தம். அது எப்படி இருக்க முடியும், சம்சாரத்துல இருந்துன்னா எப்படி முக்தனாக முடியும், இதுக்கு ஜீவன் முக்தின்னு பெயர். இந்த ஜீவன் முக்தியை நம்ம ஆச்சாரியம் எல்லாம் கண்டிச்சிருக்கா, சம்சாரத்துல இருந்தா முக்தன் இல்லை, மோட்சத்துக்கு போனா சம்சாரம் இல்லை, ஏன்னா இது ரெண்டும் பரஸ்பரம் விருத்தமானது. மொத்த சம்சாரத்துல இருக்கான்னா மோட்சத்தை போலேன்னு அர்த்தம், மோட்சத்துக்கு போயிட்டான் அப்படின்னா சம்சாரத்தை விட்டுட்டான்னு அர்த்தம். ஜீவன் முக்தின்னு ஒன்னு கிடையாது. அதனால என்ன சொல்றாருன்னு கேட்டா ஜீவன் முக்தி இல்ல, ஜீவன் முக்த பிராயா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன கேட்டான்னா மோட்சத்துக்கு போனதுக்கு துல்லியமா இருக்கான், ஆனா ஜீவிச்சின சம்சாரத்துல இருக்காங்கிறது தான் சத்தியம், ஆனால் இங்க இருந்துட்டே மோட்ச அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த சரணாகதி பண்ணி முடித்தவர்களுடைய நிலைமையை பத்தி சொல்லணும்னா சுருக்கமாக இந்த மாதிரி சொல்ற, இவர்கள்லாம் சம்சாரத்தை விட்டு மோட்சத்துக்கு போனவாளுக்கு கிட்டத்தட்ட துல்லியமாக இருப்பார்கள் அப்படின்னு ரகசிய பிரசாரத்துல கூட சொல்லும் போது போக மோட்சாந்தரானே காலம் கஞ்சிது அப்படிங்கிறார். சம்சாரத்துல இருந்தாலும் மோட்சத்துக்கு போன மாதிரி இருக்கா, ஆனா மோட்சத்துக்கு போயிட்டானா இல்ல, அப்ப எப்படின்னு கேட்டா ரெண்டுத்துக்கு நடுவுல இரண்டும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாள், கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கா. என்ன சம்சாரத்துக்கும் தயாரா இருக்கா, ஆனா மோட்சத்துக்கும் போகல, இரண்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய நடுப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறார். அப்படிப்பட்டவன் அவன் என்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத மே பின்னாடி சொல்ல போறான். அந்த கைங்கரியத்தை சொல்றதுக்காக தான் இப்ப நம்மளுடைய நிலைமையை நமக்கு எடுத்து சொல்கிறார். அப்ப நாம ஒண்ணு சம்சாரி அப்படின்னு சொல்லிட முடியாது நம்மள, சம்சாரத்துல மற்றவர்கள் மாதிரி பாப கர்மங்கள் பண்ணிட்டு புண்ணிய கர்மங்கள் பண்ணிட்டு சுகதுக்கங்கள் அனுபவிச்சுட்டு அப்படி இருக்கக்கூடியவாங்க முக்தன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மோட்சத்திற்காக சம்சாரத்துக்கு உடலையே இன்னும் பிரகிருதி சம்பந்தங்கள்லாம் இருந்துட்டுதான் இருக்கு. அதனால முக்த பிராயா கிட்டத்தட்ட முக்தனுக்கு சமமாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஏவம் பூதா அசி, அசினா நீ இப்படிப்பட்ட நிலைமையை பெற்று நல்லவனாக இருக்கிறான்னு அர்த்தம். அது அழகா சொல்ற அசினா சந்தமேனம் ததோ விதுரிதி அப்படின்னு உபநிஷத்து சொல்றது, யார் பகவானை புரிஞ்சின்றாலோ அவன் தான் உண்மையிலேயே நிலை பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களை இருந்தும் இல்லாததுக்கு சமானம், அதனால நீ அப்படிப்பட்ட நிலை உனக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது ஒரு அர்த்தம் ஒண்ணு சாதிக்கிறார், நித்திய கிங்கரோ பவ அப்படின்னு பகவான் சொல்லிட்டானோ இல்லையோ, நீ சரி நித்திய கிங்கரனாக இருக்கேன் அப்படின்னா, ஆனா இப்ப நித்திய கிங்கரனாக ஆக முடியாது. ஏன்னா நித்திய கிங்கரம் அப்படின்னா கைங்கரியம் தவிர வேற இல்லாமல்
எம்பெருமானுக்கு இடைவிடாத கைங்கரியம் மாத்திரமே பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவனாக முக்தனா இருக்கிறன் ஆக முடியும். அப்ப ஏவம் பூத்தோசி இப்ப அப்படி ஆயிருக்கிறாய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அப்படி ஆக ஆரம்பித்து விட்டாய் அப்படின்னு அர்த்தம். ஆயிட்டு உனக்கு நித்திய கிங்கரநாதத்துக்கான யோகியதை எல்லாம் வந்து ஆரம்பித்து விட்டாய் நீ அப்படின்னு. இது ஒரு அழகான விஷயம். அதாவது என்ன கேட்டா உனக்கு அந்த கலை வந்துருச்சுன்னு அர்த்தம், மோட்சத்துக்கு போறதுக்கான கலை வந்துருச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, பகவத் அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு யோகியதை உனக்கு வந்துருச்சு. உன் முகத்துல பார்த்தா தெரியுது கல்யாண கலை அப்படின்னு. அதாவது என்ன கேட்டா, கல்யாண நிச்சயம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ கல்யாண நிச்சயம் ஆயிடுக்குன்னா அப்ப இந்த பெண்ணு பிள்ளை முகத்துல ஒரு புது பொலிவு ஒண்ணு தெரியும், ஒரு சந்தோஷம், மனசுல இருக்க சந்தோஷம் அது தெரியும். ஆஹா, முகத்தை பார்த்தாலே தெரியுது கல்யாண கலை வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவா. அது இப்ப கூட நானும் பல இடத்துல பார்த்திருக்கேன். அந்த மாதிரி கல்யாண கலை அப்படிங்கிற மாதிரி முக்தன் கலை அப்படின்னு ஒரு கலை முகத்துல வந்து உங்களுக்கு, அதுதான் பெருமாள் பார்த்துட்டு சொல்ற ஏமம் பூதோசி அப்படின்னு. ஏன்னா அத்திய பிரபதி ஹேலோக்காக யூயம் யூயம் வயம் வயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்ற, அந்த மாதிரியாக சம்சாரிகளை பார்த்து நான் ஒன்னும் உங்களை மாதிரி கிடையாது, நீங்களா சம்சாரிகள், இங்க சம்சாரத்துல கர்ம பந்தத்தினாலே கட்டுப்பட்டு மேலும் மேலும் ஏதோ திருப்பி திருப்பி புனர்ஜென்மத்துக்காக பாடுபட்டு இருக்கோம், நான் ஒன்னும் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு அவளை விட்டு ஒதுங்கி நிக்கிறோம். அதே சமயம் முக்தனும் ஆகல, அப்ப என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா மோட்சத்துக்கு போறதுக்கு சித்தமா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்தாச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இது தமிழ்லயும் உண்டு, தமிழ்லயும் சொல்றது உண்டு. அதாவது என்ன கேட்டா, நீ எங்க இருக்க எவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னா, ரொம்ப கிட்ட வந்துட்டான் வச்சுக்கோங்க, வந்தாச்சே அப்படின்னு வா, வந்தாச்சு அப்படின்னா வந்தாச்சுன்னு அர்த்தம் இல்லை, நான் அந்த வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துல வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். புறப்பட்டாச்சு அப்படின்னா இங்க இருந்துட்டே இருக்கான், புறப்பட்டாச்சு அப்படின்னா இதோ புறப்பட்டுடுவேன்னு அர்த்தம். அந்த மாதிரியான வார்த்தை இது. ஏவம் பூத்தோசி அப்படின்னா ஆச்சு நீ முக்தன் ஆயாச்சு அவ்வளவுதா அப்படின்ட்ட, அப்படின்னா முக்தன் ஆகிறதுக்கு சித்தம் ஆயாச்சு, இனிமே உனக்கு ஒன்றும் தடை எதுவும் கிடையாது, நீ சமீபத்திலே உனக்கு முக்தி கிடைத்து விடும் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வார்த்தை வந்திருக்கு ஏவம் பூத்தோசி அப்படின்னு. ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக துக்க விக்ன கந்தரயிதாத்மம் துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதா ஏவம் வக்தா யாவச்சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்க சுகமாஸ்வின. இதான் இனிமே இங்க இருக்கக்கூடிய காலம் என்ன பண்ணணும்னு ரொம்ப அழகான வார்த்தை, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அத்தனைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, இங்க ஸ்ரீரங்கத்திலேயே சுகமாக இருந்து கொண்டிரு, யாவச்சரீரபாதம் சரீரம் போற வரைக்கும் இங்கேயே இருந்துன்று. என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதா ஏவம் பக்தா, அர்த்தானுசந்தானத்தோட கூட துவய மந்திரத்தை சொல்லிட்டு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், இதையே பண்ணிட்டு இப்படியே இருந்துட்டு. அப்ப இந்த துக்கங்கள்லாம் சரீரத்துல இருந்தா இங்க சாம்சாரிக துக்கம்லாம் வருமேனா, அதெல்லாம் வந்துட்டு இருக்கும், அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாத அப்படிங்கிறதுக்காக ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக துக்க விக்ன கந்த ரஹிதா. இந்த மூணு துக்கம் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இந்த துக்கங்களோட விக்னங்கள்லாம் உனக்கு இருக்காது, சரீர சம்பந்தம் இருக்கிறதுக்கும் ஏதாவது வந்துட்டு இருக்கும், ஆனா துக்கம் துக்கமா தெரியாது, சுக்கம் சுக்கமா தெரியாது, ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதனால எல்லாருக்கும் தான் துக்கம் இருக்கு, நாம துக்கத்தை துக்கமா பார்த்தா தானே அது வந்து துக்கம் அப்படின்னு இருக்கிறபடினாலே துக்க விக்னகந்தரைதா, துக்கங்கிறது விக்னமாக ஆகாது. பகவத் அனுபவத்துக்கோ பகவத் சேவைக்கோ இந்த துக்கம் அப்படிங்கிறது இருந்தாலுமே அது ஒரு விக்னமாக இல்லாதபடி நீ இருந்துட்டு இருக்கலாம். அத்தனைவ சீரங்கே சுகமாஸ்வ, இங்கே சீரங்கத்துல சௌக்கியமா இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து ஒரு விதத்துல பார்த்தா இது இதுக்குதான் காலக்ஷேபம் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இருக்கிற காலத்தை எப்படி கழிக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியாக, இங்க ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக துக்கம் அப்படின்னு சொல்ற. அப்ப சுகம் வந்தா என்ன அப்படின்னு கேள்வி, துக்க விக்ரகந்தர் ஹிதா, துக்கங்கிற தடை துளியும் இருக்காது அப்படின்னா. அப்ப சுகம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, துக்கம்னு சொன்னது சுகத்துக்கும் உபலக்ஷணம் தான், துக்கமும் கிடையாது சுகமும் கிடையாது, ரெண்டுமே துக்கமும் சுகமும் இருந்தாலும் அந்த துக்கத்தினாலே ஒரு பாதிப்பு இல்லாமல் சுகத்தினாலே ஒரு பாதிப்பு இல்லாமல் துவயத்தை சொல்லி கொண்டு இங்கே இருந்துட்டு அப்படின்னு. அதனால சுகத்தையும் உபலட்சணமா வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டனா துக்கம்ங்கிற பதத்துக்கே சுகம்னு அர்த்தம் உண்டு. எப்படின்னு கேட்டா சில சுகமும் துக்கமா இருக்கு, மோட்சத்தை பார்க்கும்போது சாதாரண சுகங்கள் இல்லாமல் துக்கத்துக்கு துல்லியமா இருக்கான். எப்படி ஆனால்
நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் இல்லையா, புண்ணியத்தையும் பாப்பம்னு சொல்றது உண்டு. ஏன்னா மோட்சத்தை பார்க்கும்போது புண்ணியம் என்ன பாபம் என்ன ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மாதிரி மோட்சத்தை பார்க்கும்போது சுகமும் துக்கம் தான் அப்படின்னு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட துக்கா அப்படின்னு. அப்ப துக்க கந்தரகிதா அப்படின்னு இருக்கு. துக்க விக்ன கந்தரகித, கந்தன வாசனை அர்த்தம், இங்க துளி கூட துக்கம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அதுல விக்னான்னு ஒரு பார்க்க, விக்னம்னா தடைன்னு அர்த்தம். துக்கங்கிறது நமக்கு இங்க பகவத் அனுபவத்துக்கு தடையா இருக்கும், துக்கமோ சுகமோ துக்கமோ ரெண்டுமே. அதனாலே அந்த தடை இல்லாமல் எம்பெருமானை இங்க அனுபவிச்சென்று. என்ன விஷயம்னு கேட்டா, பகவத் அனுபவம் வரணும், அது ஒரு விதமான தடையும் இல்லாமல், கர்மத்தினாலே வரக்கூடிய தடை இல்லாமல் செய்திகள் லோகத்துல கிடைக்கும். இங்கே கிடைக்காது என்ன ஆனாலுமே, இங்க ஏதாவது தடை வந்துட்டுதான் இருக்கும். அப்ப எப்படி நான் வந்து பகவத் அனுபவத்தோட இங்க இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி வந்தால், தடை வரும். தடை எந்த ரூபத்தில் வரும்? சுகதுக்கங்கிற ரூபத்துல வரும். ஒன்னும் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து பகவத் அனுபவங்கிறது ரெண்டாம் பட்சமாயிடும். சுக அனுபவம், பிராகிருத சுக அனுபவம் அப்படிங்கிறது முதல் பட்சமாயிடும். அந்த பிராகிருத சுக அனுபவத்தை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு வரும். இது ஒரு தடை. இல்ல ரெண்டாவது துக்கானுபவம்னு இருக்கும். எத்தனையோ கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள், சரீர கஷ்டங்கள், மானச கஷ்டங்கள், இந்த மாதிரி பல விதமான கஷ்டம் இருக்கு. அந்த துக்கானுபவமே பெரிய விஷயமா இருக்கும். அதே மனசன் நினைச்சுட்டு எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்ன போய் இப்படி சொல்லித்தாலே அப்படி இப்படின்னு, இந்த மாதிரியான துக்கங்களை மனசுல பட்டிருந்தானா, அப்ப பகவத் அனுபவம் ரெண்டாம் பட்சம் ஆயிடும். இந்த சுகானுபவம் துக்கானுபவம் இது ரெண்டுதான் முதல் பட்சம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப இதுதான் பகவத் அனுபவத்துக்கு இங்க தடையாக இருக்கக்கூடியது. சிவீண்டலோகத்துல இந்த பிரச்சனை தான் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப இந்த தடை இருக்கும்போது எப்படி பகவத் அனுபவம் பண்ண முடியும்னா, அதுக்குதான் சொல்ற பெருமாள், நீ வந்து துக்க விக்னகந்தரகிதா, இந்த தடை உனக்கு இருக்காமல் நீ வந்து பகவானை அனுபவிச்சிருந்து ஸ்ரீரங்கத்துல இருந்தென்று. ஏன்னா சரணாகதி பண்ணினபடியினாலே அந்த பகவானுடைய மதேகானுபவா மத் தாசீக பிரியா அப்படின்லாம் சொன்ன மாதிரியாக, எம்பெருமானுக்கு தாசியன் தாசியபாவம், தாசபாவம் அப்படிங்கிறது ரொம்ப பிரீத்தி விஷயமா இருக்கிற அப்படின்னால, அதுதான் பிரதான விஷயம் அப்படின்னு சொல்லிடும். இப்ப சுகதுக்கங்கள்லாம் இல்லைன்னு சொல்லல, சுகதுக்கங்கள்லாம் வரும், ஆனால் அதெல்லாம் தடையாக இருக்காது. பகவத் அனுபவத்துக்கு தடையாக இருக்காது, அது பாட்டுக்கு அது இருந்துட்டு இருக்கும். பகவத் அனுபவம் பார்த்து பகவத் அனுபவம் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு நீ இருக்கலாம் அப்படின்னு ஒரு வழியை காட்டி கொடுக்க, இங்க பெருமாள் தான் காட்டி கொடுக்க. அதனால சுகதுக்கங்கிற தடை இல்லாமல் அப்படின்னு பூர்ண விவேகம் பெற்றவர்களுக்கு சுகதுக்கங்கிறது இருக்காது. சிலதெல்லாம் சாஸ்பர்சிகம் அப்படின்னு பெயர், இல்ல கர்மவசத்தினால வரும். சாஸ்பர்சிகம் அப்படின்னு கேட்டானா, குளிர் மழை காத்து இது இதெல்லாம் அதெல்லாம் வரதானே வரும், அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அனுஷ்டானங்களையும் தயத்தையும் சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டா என்ன கேள்வி வருங்க, துக்க விக்னகந்த ரகிதாகனா துக்கமே இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல, துக்கம் துக்கமாக ஆகாதுன்னு. துக்கம் இருக்கும் ஆனா அதுக்கு துக்கமா தெரியாது உனக்கு. அப்படி இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணணும்னா, துவயம் சொல்ல வேண்டியவற்றில் துவயம் பிரதானம் அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு வேண்டியதில் துவயம் துவயத்தை சொல்லிட்டு அர்த்தானுசந்தானேன சக அப்படின்னு, அர்த்தானுசந்தானத்தோட துவயத்தை சொல்லிக்கோ. கூட வரவா அப்பிரதானம், பிரதானமா யாரு இருக்கோ அவ்வளவுதான் மிக சொல்லும். அவனோட நான் வந்தேன் அப்படின்னும், இல்ல என்னோட அவன் வந்தான்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதோ அவனோட நான் வந்துடுறேன் அப்படின்னா, அப்ப அவன் அப்பிரதானம் நான் வரேங்கிறது பிரதானம், அந்த மாதிரி இருக்கு. அதனாலே சம்ஸ்கிருதத்துல இருக்கு சகயோக அப்பிராதான்யம் அப்படின்னு பெயர். என்னோட அவர் வேலை செய்யற, அவரோட நான் வேலை செய்யறேன், அதுக்கெல்லாம் வித்தியாசம் நிறைய இருக்கு இல்லையா. அந்த மாதிரியாக துவயத்தோடு கூட அர்த்தானுசந்தானத்தோடு கூட துவயமந்திரத்தை சொல்லுவோம் அப்படின்னு. இப்ப அர்த்தானுசந்தானம் அப்பிரதானம், துவயமந்திரங்க சந்தானேன சக சதா ஏவம் வக்தா
ஏவம் இப்படி பக்தான சொல்லி கொண்டு எப்படி சொல்லிட்டுனா ஏவங்கிறது இந்த அர்த்தம் இல்ல ஏவம் அர்த்தானுசந்தான சகன இப்படி அர்த்தானுசந்தானம் பண்ணிக்கொண்டு துவயத்தை சொல்லிக் கொண்டு ஏவங்கிறது முன்னாடி சேர்த்துக்கணும் துவயம் ஏவம் அர்த்தானுசந்தான சக சதா ஏவம் வக்தார் துவயம் வந்துருந்த அர்த்தானுசந்தானத்தை இப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் கத்தியத்தில் முதல்ல சொன்ன மாதிரி அகில ஹேய பிரத்தினிகா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிருக்க இல்லையா அந்த ரீதியில அர்த்தம் துவயத்தினுடைய அர்த்தம் தானே அது அந்த அர்த்தானுசந்தானத்தோடு கூட துவயத்தை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதனால இதுதான் ஸ்வயம் பிரயோஜன கைங்கரியம் இது சொல்லிட்டு இது சொல்லினால என்ன லாபம் அப்படின்னு கேட்கக்கூடாது இந்த துவயத்தை அர்த்தானுசந்தானத்தோடு சொன்னா நான் கிருத்த கிருத்தியன் அப்படின்னு ஆச்சு நான் சரணாகதி பண்ணியாச்சு அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் இதுல இருக்கும் இல்லையா அதனால இதுவே ஒரு கைங்கரியமாக சொல்லிட்டு இருக்கலாம் இதனாலே பார்த்தோம்னா நமக்கு வந்து சுகதுக்கங்கள்லாம் தெரியாது நிர்பரத்வ அனுசந்தானம் அப்படின்னு வரும் பகவத் அனுபவ பிரீத்தி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகப்படும் அந்த மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும்னு தோணும் நிஷித்த கர்மங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு தோணும் இந்த துவயத்தை மறக்காமல் அப்பப்போ சொல்லிட்டு இருந்தோம்னா அர்த்தானுசந்தானத்தோடு கூட நம்ம துவயத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா அதுல பல லாபங்கள்லாம் இருக்கும் கனப்பனான் கட்டத்தில் புத்தி எல்லாம் போகாது பகவத் அனுபவங்கிறது நமக்கு பிடிச்ச விஷயம் ஆயிடும் சுகதுக்கங்கள் என்னென்ன வந்துட்டு இருக்கோ அதெல்லாம் பெரிய விஷயமாக தோணாது அதனால இந்த காலக்ஷேபத்துல இது முக்கியமாக வச்சுருக்கேன் துவயம் அர்த்தானுசந்தான சதாயவம் காலக்ஷேபத்துல காலத்தை கழிக்கிறதுல இத முக்கியமான இதுவா வச்சுருக்கேன் அப்புறம் பிராரப்த கர்மா அவசானத்துல அது அப்ப என்ன நடக்கணுமோ அப்போ நடக்கும் இது இந்த மாதிரியாக ஒரு வியாக்கியானம் இது இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணும்போதுதான் எந்த சாஸ்திரத்துக்கும் இல்லாமல் துவயத்தை சொல்லிக்கொண்டு அர்த்தானுசந்தானத்தோடு கூட துவயத்தை சொல்லிக்கொண்டு இங்கே இருந்தேயானால் கிட்டத்தட்ட மோட்ச அனுபவம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு யாவத் சரீரபாதம் சரீரம் முடியிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதனால இந்த சரீரம் நம்ம எந்த சரீரம் கேட்டிருக்கோமோ எவ்வளவு நாள் சரீரம்லாம் இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுடைய பிரார்த்தனையை பொறுத்து இருக்கு உடனே சரீரம் போகணும்னா உடனே போகும் இல்ல இருக்கணும்னா இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கணும்னா அது எத்தனை காலம் இருக்கணுமோ அத்தனை காலம் இருக்கும் சரீரம் போற வரைக்கும் பசங்க அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாச அத்தைவானா இங்கேயே நடக்கும் அதாவது எனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றதான ஸ்ரீரங்கத்திலே அப்படின்னு அர்த்தம் இங்க இருந்துட்டுனா என் பக்கத்துல இருந்துட்டு அப்படின்னு தான் அர்த்தம் அதனால பெருமாள் சொல்றேன் இங்கே என் பக்கத்திலேயே இருந்துட்டு எனக்கு கைங்கரியம் பண்ணின்று அப்படின்னு அர்த்தம் இங்க ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னது எல்லா திவ்ய தேசத்துக்கும் உபலட்சணமாக வச்சுக் கொள்ள வேணும் அநேக புராணாதி பிரசித்தமா ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திவ்ய தேசங்களுக்கெல்லாம் தலைநகரம் மாதிரி இருக்கக்கூடியது அதனாலே அந்தந்த ஊர்ல என்னென்னவோ அந்தந்த திவ்ய தேசத்தை எடுத்துக்கணும் அதனால எல்லாருமே ஸ்ரீரங்கத்தை வந்து இருக்கணும் கத்தியத்தில் சொல்லிட்டார் அப்படின்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது சுகமாஸ்வ சுகமாக இருந்து கொண்டு அப்படின்னு சுகமா இருந்துக்கோ ஏன்னு கேட்டேன்னா கிருத்தகிருத்தியனாக இருக்கிற அப்படின்னாலே செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சாச்சுன்னா ஒரு நிம்மதி இருக்க முடியும் அதை தான் சொல்றேன் சுகம்னா சௌக்கியமா இருந்துன்றனா சௌக்கியம் அப்படின்னா சரீர சௌக்கியம் அந்த அர்த்தத்துல சொல்லல நிம்மதி தானே உண்மையிலே சௌக்கியம் அந்த நிம்மதிங்கிறது வருதும் ஏன்னா பகவான் கிட்ட சரணாகதி எல்லாம் பண்ணி முடிச்சபடினாலே அந்த நிம்மதியோடு கூட ஆனந்தமாக இருந்துன்று சந்துஷ்டனா இருந்துன்று சந்திருப்தனாக இருந்து கொள்வீர் அப்படின்னு அர்த்தம் அப்படி இருந்தாதான் இங்க சேவை சந்தோஷமா பண்ண முடியும் இல்லாட்டா பண்ணும் இங்க இருக்க வரைக்கும் போக கைங்கரியம் பண்ண முடியும் அப்போ நீ வந்து இங்க பகவத் கைங்கரியத்தை நல்லா பண்றதுக்காக ஒரு சௌக்கியத்தோடு கூட இருந்துட்டு அப்படின்னு அர்த்தம் ஏவம் அர்த்தானுசந்தான துவயவச்சன சுகாசிகாதி மனோவாக்காயானாம் அயோக்கிய வியாபார நிவர்த்தி விஷயத்தை அழகா ஒரு விஷயம் சொல்ற அர்த்தானுசந்தானம் அப்படிங்கிறது மனசுனாலே துவய வச்சனம் அப்படிங்கிறது வச்சசுனாலே சுகமாக இருந்துன்று அப்படிங்கிறது சரீரத்தினாலே ஏன்னா சரீரத்தினாலே அனுஷ்டானங்கள் கைங்கரியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே சௌக்கியமா இருந்துன்று அர்த்தம் ஆக மன மூணுத்துக்குமே இப்போ காரியம் கொடுத்துருக்கேன் மனசுனாலே அர்த்தானுசந்தானம் பண்ணிக்கோ வாக்கினாலே துவயத்தை சொல்லிக்கோ சரீரத்தினால முடிஞ்ச வரை என்ன பண்ண முடியும் கைங்கரியங்களை பண்ணிட்டு சௌக்கியமா இருந்துன்று என்பதாக அர்த்தம் கிடைக்கும் அதனால மனோபாக்காயங்கள்னாலே பகவானிடம் நாம் ஈடுபட்டு இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிறதாக இதனுடைய அர்த்தம் ஏவம் பூதோசி அப்படின்னு சொல்லிட்டு
आध्यात्मिक आदिभौतिक आदिदैविक दुःख विघ्नगन्धरहितः त्वं द्वयम् अर्थानुसन्धानेन सह सदा एवं वक्ता यावत् शरीरवातम् अत्रैव श्रीरङ्गे सुखमास्म। தும் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, சதா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, விக்கிரகந்த ரஹிதா தும் அப்படின்னு இருக்கு. தும்னா நீன்னு அர்த்தம். எந்த நீ அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியாக சரண் பரண்யாசம் எல்லாம் பண்ணி முடிச்சு இருக்கக்கூடிய நீ அப்படின்னு இருக்க, எம்பெருமானிடம் பொறுப்பை ஒப்படைத்து இருக்கக்கூடிய நீ சௌக்கியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு எம்பெருமானிடமே ஞானம் வேணும், பக்தி வேணும், எனக்கு வந்து பரபக்தி பரஜான பரபக்திகள்லாம் வேணும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு நிற்கக்கூடிய நீ, இங்கே நீ அதெல்லாம் பெற்று சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அர்த்தம். சதா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. எப்பொழுதுமே இந்த துவய மந்திரத்தை சொல்லிக் கொண்டு இரு அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வியாக்கியானம் வேற இடத்துல சுவாமி சொல்லியிருக்க. எப்பொழுதுமே அர்த்தானுசந்தானத்தோடு கூட துவயத்தை சொல்லிட்டு இருந்தா அப்ப வேற கைங்கரியம் பண்ண வேண்டாமோ? எப்பொழுதுமே துவய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறது சாத்தியமா? எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருக்கா மாதிரி எப்பவுமே துவய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கணுமா அப்படிலாம் கேள்வி. அப்படி அதுக்காக சொல்லல, சதானா எப்பவுமே பண்ணிட்டு இருந்தா இப்ப தியானம் பண்ற மாதிரி துவய மந்திரத்தை வச்சு தியானம் பண்ணிட்டு வேற காரியம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லல. பின்ன என்ன கேட்டா மத்ததுக்கெல்லாம் விரோதம் இல்லாமல் துவய மந்திரத்தை எப்ப சமயம் கிடைக்கச்சு, இது ஒரு காலக்ஷேபம் தானே, டைம் பாசிங் மாதிரி தானே, அப்ப விரோதம் இல்லாமல் இப்ப சொல்ல முடியுமோ அப்ப சொல்லிடுறது அப்படின்னு அர்த்தம். துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதா ஏவம் பக்தான எப்பவும் சொல்லிட்டு இருக்கணுங்கிறபடினால சந்தியாவந்தனம் கூட பண்ண மாட்டேன், நான் துவயம் சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் வேற அனுஷ்டானங்கள்லாம் பண்ண மாட்டேன், நான் துவயம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அர்த்தம் இல்லை. சாஸ்திரிய அனுஷ்டானங்கள்லாம் அந்த அனுஷ்டானங்கள்லாம் நடக்கணும். லௌகிகமான சில காரியங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு கர்த்தவியமாக தர்மமாக இருக்குன்னா அதெல்லாமும் எல்லாம் நடக்கணும். அதுக்கெல்லாம் விரோதம் இல்லாமல் இருக்கிற சமயங்கிறது நிறைய சமயம் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் சமயம் எல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கிடைக்கிறது, 15 நிமிஷம் கிடைக்கிறது எல்லாம் கிடையாது, ஏகப்பட்ட சமயம் கிடைக்கும். இந்த சமயத்துல நீ விரும்ப இல்லாமல் துயத்தை சொல்லிக்கொண்டு உட்காண்டு அப்படின்ற அர்த்தத்துலாம் சதா இருக்கு. சதா அப்படின்னு பதம் இருக்கே தவிர தியானம் பண்ற மாதிரி எப்பவுமே துயத்தை சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு, இது எப்போ முடியுமோ அப்போ, அதுக்காக தான் பெரியவாள்லாம் துய ஜபம் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. துவய மந்திரத்தை தேவம் பண்றது முடிஞ்ச போது அதையும் பண்ணலாங்கிறதுக்காக துவய மந்திரத்தை தேவம் பண்றது அப்படின்னா அதுக்காக தான் வச்சிருக்கோம். அதனால அப்படி துவயம் அர்த்தானுசந்தானே சார் சதா ஏவம் பக்தா ஏவங்கிறத முதலே அர்த்தம்னா இப்படி அர்த்தானுசந்தானம் முன்னாடி சொன்ன கத்தியத்துல சொன்ன மாதிரியாக ஒரு விதத்துல பார்த்தா கத்தியத்தையும் சொல்லணுங்கிற மாதிரி அர்த்தம் கிடைக்கிறது. இப்போ யாவத் சரீர பாகம் அது பெரியவாள் எல்லாம் அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்கான். இந்த கத்தியத்துல ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு சமயத்துல அழகா சொல்றா, காத்தால அதிகவனத்துல என்ன சொல்றது, அந்த மாதிரி இஜ்ஜி ஆராதிக்கும் போது என்ன சொல்றது, அது மாதிரி காத்தா சாயங்காலம் படுத்துக்கும் போது சீவியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அதை சொல்லிட்டு இருக்க. யாவத் சரீரவாதம் இதுல நிறைய வேதாந்த விஷயம் இருக்கு. யாவத் சரீர பாதம் அப்படிங்கச்ச தேசிகன் சொல்லியிருக்க, வேதாந்த சாஸ்திரத்துல சொன்ன விஷயம். இந்த சரீரம் விழும் வரை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பொதுவாக சரீரம் விழும் வரை நீ துவயத்தை சொல்லிட்டு இருந்து, இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சகல பாபங்களும் இன்னும் போகல, நீ சரீரத்துக்கான பாபங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, பிராரப்த கர்மா சிலதெல்லாம் இருந்துட்டு இருக்கு, இருக்கும்படியாக நம்ம பிரார்த்திச்சு இருக்கிறபடியினாலே அதெல்லாம் இன்னும் விட்டு போகல அப்படிங்கிற ஒரு விஷயம். இது முதல் விஷயம். அப்புறம் வந்து சரீரம் இருக்குங்கிற அப்படினாலேயே கர்மம் இருக்கு அப்படின்னு ஏற்பட்ட அப்படினாலே கர்மம் மொத்தமுமே போகல அப்படின்னு ஏற்பட்டுறது. அப்போ அனாரப்த காரியே ஏவது பூர்வே ததவிதேகன்னு ஒரு சூத்திரம், அதாவது பிராரப்த கர்மா தவிர மற்ற கர்மம் தான் போகுமே தவிர பிராரப்த கர்மம் போகாது அப்படின்னு. அதனால பிராரப்த கர்மம் போகாது, அதுவும் சரணாகதி பண்றவனுக்கு யதா அபிலஷிதம், அவன் எப்படி ஆசைப்படுறானோ பிராரப்தகர்மம் மொத்தம் போகட்டும்னா மொத்தம் போகட்டும், கொஞ்சம் போகட்டும்னா கொஞ்சம் போகட்டும், அவன் எந்த மாதிரி ஆசைப்படுறானோ அதே ரீதியில அவனுக்கு சரீரத்தை பெருமான் நிறுத்தி வைக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தமும் கூட இங்க தெரியும். அதனால யாவத் சரீர பாத்தம் அப்படின்னு ஒன்னே வேதாந்தத்துல சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும்.
அதாவது உபநிஷத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டானா, தஸ்ய தாவதேவ சிரம் யாவத்து ந விமோக்ஷியே, இந்த பதம் அங்கேயே இருக்கு, யாவத்து முதலான பதங்கள்ல அசசம்பத்ஷியே அப்படின்னு. இந்த சரீரம் விடுற வரைக்கும் தான் அவனுக்கு விளம்பம், சரீரம் விட்டாச்சுன்னா அவன் மோட்சத்துக்கு போயிடுவான், அது வரைக்கும் அங்க இருக்கு இருந்துட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த இடத்துல சரீரம்னா எந்த சரீரம், இந்த சரீரமா இல்ல இன்னும் கூட பல சரீரம் உண்டா அப்படின்னா விசாரங்கள்லாம் பண்ணியிருக்கான். அப்ப பக்தியோகம் பண்றவனுக்கு உனக்கு என்ன எத்தனை சரீரம் எடுக்க வேண்டியிருக்கும் அத்தனை சரீரங்கள்லாம் எடுத்து எல்லாத்துலயும் பக்தியோகம் தான் பண்ணுவான், பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோட்சம் கிடைக்கும். ஆனால் சரணாகதி பண்ணவனுக்கு இந்த சரீரம் முடிவுலயே மோட்சம் வேணும் அப்படின்னு அவன் பிரார்த்திக்கிறபடினால அவனுக்கு இந்த சரீரம் முடிவுலயே மோட்சம் வந்துடும். அப்போ சரீரம் முடிகிற வரை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, அதுலயும் பக்தன் சரணாகதன் அப்படின்னு வித்தியாசங்கள்லாம் எல்லாமே இருந்து அந்த மாதிரி இந்த சரீரம் எப்ப வரும் எப்ப விழும் அப்படிங்கிறதுலயும் பல வித்தியாசங்கள்லாம் இருந்திருக்கு. நம்மளுடைய பிரார்த்தனைங்கிறது எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சாஸ்தி தாரதமியாது அத்திரத்திய ஸ்திதி தாரதமியம்னு ஒரு வசனம் தேசியம் சொல்லியிருக்க. உனக்கு எந்த அளவு துக்கம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உன்னுடைய துக்கத்துக்கு, அதாவது என்ன கேட்டா பகவான் கிட்ட போய் அடையணுங்கிறதுக்காக சம்சாரத்துல வெறுப்புன்னு வரணும் இல்லையோ, அந்த வெறுப்பு வந்து பகவானை அடையணும் தான் பிரார்த்திச்சு தானே இது பண்றான் சரணாகதி பண்றான். அப்ப வெறுப்புங்கிறது தீவிரமான வெறுப்புன்னு இல்லாம எல்லாம் இருக்கிறதுக்கே இருக்கட்டும் அப்புறம் கடைசியில கூட்டிக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் நம்ம. அதனால நமக்கு அந்த ஆர்த்தி அந்த வெறுப்பும் சம்சாரத்துல அது நமக்கு குறைவா இருக்கு. சில பேருக்கு அது எனக்கு உடனே மோட்சம் வேணும் அப்படின்னு பிரார்த்திப்பான், இல்ல எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு பிரார்த்திப்பான். அதனால இந்த சரீரம் இருக்கு அப்படிங்கிறது இவனுடைய பிரார்த்தனையை பொறுத்து இருக்கு. அத்திரத்திய ஸ்திதி தாரதமியம் அப்படின்னு இவன் எப்படி எப்படி பிரார்த்திக்கிறானோ அதுக்கேத்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. இங்க சரணாகத்தின மாத்திரம் இது ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன கேட்டா சொல்கை மாதிரி, இது பக்தி யோகத்துல அப்படிலாம் கிடையாது. அதனாலே அதை நம்மகிட்டயே பொறுப்புல பெருமாள் வச்சுக்க, நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருந்துக்கோங்க அப்படின்னா சரியில் இருக்க வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற அப்படின்னால இப்போ அதுக்கேத்த மாதிரியாக இப்போ வந்து சரணாகத்தில அர்த்தம் பண்ணிக்கணும். பொதுவாக பக்தியோகத்துல வேதத்துல சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தா கூட சரணாகத்தில வரைச்சு அதுக்கேத்தவரை அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால அந்த பாகத்தையும் நினைவுபடுத்துற மாதிரி யாவத் சரீர பாகம் அப்படின்னு இந்த சரீரம் விழும் வரை இங்க நீ ஸ்ரீரங்கத்திலேயே உத்தர கைங்கரியங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கொண்டு பகவத் அனுபவத்தோடு கூட பிரீத்தியோடு கூட அங்க இருந்து சரீர பாத சமயே தூ கேவலம் அதீவ தயாதி பிரபுத்தா அவலோகையன் அப்பிரச்சிதபூர்வ சம்ஸ்கார மனோரதம் சூக்ஷ்மரூபாம் விசிர்ஜ்ய ததானீமேவ மத் பிரசாதலப்த மத் சரணாரவிந்த யுகலே காந்திக ஆசிஷிய பிரிய மதனுபவஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோசித அசேஷ சேஷதைகரதி ரூப நித்ய கிங்கரோ பவிஷ்யசி. சரீரம் முடிஞ்சதுன்னா அப்போ மோட்சத்துக்கு போகலாம். மோட்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி கேவலம் மதி இவதையா அதி பிரபுத்தா அபி, சரி சரீர பார்த்த வரைக்கும் இங்கே சரீரம் முடியும் போது என்ன வரும்னா, அப்ப என்ன வருங்கிறத சொல்ற. சரீரம் விடும்போது அதுல இந்திரியங்கள்லாம் என்ன ஆகும் ஆனால் உனக்கு அந்த சமயம் திடீர்னு ஒரு வெளிச்சம் அப்படிங்கிற, திடீர்னு பகவத் பிரசாதத்தினால ஒரு வெளிச்சம் ஒண்ணு வந்துருமா அப்படின்னா ஒரு ஞானம் ஒண்ணு வந்துடும். அது எப்படி வரும்? மதீவ தயா, என்னுடைய தயனால, இதைத்தான் அந்திம ஸ்மிருதி என்பதாக வியாக்கியானம் பண்ணுகிறார். என்னுடைய ஸ்மிருதி, என்னுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு கடைசி காலத்துல ஒரு ஞானம் ஒண்ணு வரும். ஏன்னா கடைசி காலம்ங்கிறது ஞானம் வர முடியாத ஒரு காலம், ஏன்னா கண்ணு முடிந்துருக்கும், எதுவுமே பார்க்க முடியாது, சொல்றது காதல் விழாது அப்படின்னு ஒரு காலம் வந்திருக்கும். அந்த காலத்துல கூட அதிப்பிரபுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஞான பௌஷ்கல்யம் சொல்ற ரொம்ப ரொம்ப பெரிய ஞானம் வரும். அதான் சொல்றேன், மின்னல் தான் அதுக்கு நல்ல உதாரணம். மின்னல் வெளிச்சங்கிறது ரொம்ப பெரிய வெளிச்சம்,
மின்னல் வெளிச்சம் மாத்திரம் அந்த ஒரு செகண்ட் வந்து போகாம மின்னல் வெளிச்சம் ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப நம்ம மொத்த பேரும் காலியாயிருவோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பவர் உண்டு அதுக்கு. அப்படிப்பட்ட மின்னல் வெளிச்சம் மாதிரியாக சரீரபாத சமயத்துல ஒரு ஞானம் அப்படின்னு ஒண்ணு வந்துடும், என்னுடைய அனுகிரகத்தினால. ஞானம் வந்து என்ன பண்றதுன்னு கேட்டா, மாமேவ அவலோக என்ன அந்திம திசையில என்னையே பார்த்துட்டு இருக்கலாம். நீ எனக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவன், நீ எந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறோ அந்த பெருமாள் முன்னாடி வந்து நின்றுவார். அப்பிரச்சித பூர்வ சம்ஸ்கார மனோரதா. அப்ப பகவானை பார்த்த உடனே திடீர்னு பகவத் சேவை அப்படிங்கிறது மின்னல் சேவை மாதிரி பகவத் சேவைங்கிறது வந்துருமா? உடனே பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுவோம். பூர்ண சம்ஸ்கார மனோரதாகும். முன்னாடி என்னென்னலாம் ஆசைப்பட்டோம், இப்படிப்பட்ட பகவானுக்கு நாம் வந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணோம், இடைவிடாத கைங்கரியம் வரணும் அப்படின்னா ஆசைப்பட்டோமே அப்படின்னு அந்த அனுசந்தானங்கள்லாம் அப்படியே இருந்து நித்திய அனுசந்தானம் ஒன்று இருக்குமே. நம்ம இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், விடாத கைங்கரியம் பண்ணணும் சொல்லிட்டோம் அப்படின்னு. அப்ப அது மொத்தமும் இப்ப திருப்பி ஞாபகம் வந்துடும். அப்பிரச்சித பூர்வ சம்ஸ்கார மனோரதா. பூர்வ சம்ஸ்காரம் பகவானவே எனக்கு பரம பிராப்தியன், இவனுக்கே நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எதுவுமே விட்டு போகாது. அப்பிரச்சித விட்டு போகாத பூர்வ சம்ஸ்காரம் மனோரதா. சம்ஸ்காரத்தினாலே வந்த மனோரசம் அப்ப மனோரசம்னா ஆசைன்னு அர்த்தம். சம்ஸ்காரத்தினாலே இவன் என்னென்ன ஆசைப்பட்டானோ இதெல்லாம் அந்த சம்ஸ்காரம் அப்படியே விட்டு போகாமல் இதே இன்னும் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால வெறும் பெருமாள் சேவை சாதிக்கிறார் மாத்திரம் இல்லாமல் அந்த பெருமாளை சேவிச்ச உடனேயே நமக்கு பழைய ஆசைகள்லாம் நினைவுக்கு வந்து, ஆகா இப்படிப்பட்ட பெருமாள் சேவிக்க போறோமே அனுபவிக்க போறோமேங்கிற ஒரு திருப்தி ஒண்ணு வரும். ஆனா சரீரம் இருந்துட்டு இருக்கே அப்படின்னா, ஜீர்ணமே வஸ்திரம் சுகேன இமாம் பிரகிருதியும் ஸ்தூல சூக்ஷ்மம் ரூபாம் விசிறிஜியா. உடனே இந்த சரீரத்தை நீயே விட்டுடலாம். ஜீர்ணமே வஸ்திரம்ங்கிற வஸ்திரம் பழசா போனா உடனே அதை கடைஞ்சிட்டு வேற புது வஸ்திரம் உடுத்திக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சரீரங்கிறது ஆத்மாவுக்கு வஸ்திரம் தானே. ஆனா இந்த வஸ்திரத்தை கழிஞ்சுட்டு புதுசு அப்ராக்கிரமான ஒரு வஸ்திரம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வரப்போடும். அதனால ஜீர்ணமிவ வஸ்திரம், வஸ்திரம் ஜீர்ணமாச்சுன்னா அது தூக்கி தூரம் போடுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எல்லாரும் செய்வாழ்ந்து அந்த மாதிரி கிருத்தகிருத்தியா பிரதீட்சந்தே அப்படிங்கிற பகவத் அனுபவம் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. சரீரத்தை விட்டு போடுறதுங்கிறது வஸ்திரத்தை நம்ம விட்டு போற மாதிரி தான், வஸ்திரத்தை விட்டு வேற வஸ்திரத்தை உடுத்திக்கிறோம் இல்லையோ. அதனால அது ஒண்ணும் இதெல்லாம் தெரியாது, கஷ்டமெல்லாம் எதுவுமே தெரியாது. பகவத்கீதையில தான் இந்த உதாரணம் சொல்லியிருக்கார். சரீரத்தை விடுவது என்பது துணியை விடுவது போல அப்படின்னா, என்ன வேற நல்ல துணி வந்தா இந்த துணியை விட்டுற வேண்டியது தானே, இந்த ஜீர்ண வஸ்திரத்தை பிடிச்சிருந்து யாரும் நின்று இருப்பான். அதனால அந்த மாதிரி நீ இதை விடுவதற்கு தயாராக இருந்து அந்த ஆசையோடு கூட இதையெல்லாம் விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். சுகேன இமாம் பிரகிருதியும், அதனாலே ரொம்ப ஆசையோடு கூட, ரொம்ப சௌக்கியத்தோடு கூட, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இந்த பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு இந்த சரீரம் என்ன இருக்கோ அது அப்படியே விட்டுருக்கும். ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விசிறிஜ. ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம், இப்ப இருக்கிறது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரங்கிறது பின்னாடி அர்ச்சராதிகத்தில் வரப்போகுது. அதையும் விட்டுட்டு விரதாநந்தி தாண்டி போகணும். அதுக்கு மேலே அந்த சூக்ஷ்ம சரீரமும் எதுவும் கிடையாது. சூக்ஷ்ம சரீரம் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தூல சரீரம் மாதிரி தான் சூக்ஷ்ம சரீரம் அதுவும் ஒன்றும் தேவையில்லை. ஏதோ கொஞ்சம் அச்சிராதி கதிக்காக அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இருக்கே தவிர பின்னாடி அதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதையும் விட்டுவிட்டு நதானியமே பிரசாத லப்தான். அப்போவே அப்போ வந்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே முன்னாடி சொன்ன மாதிரி பகவத் சரணாரவிந்தைகள ஏகாந்திக அத்தியந்திக பரபக்தி பரஜான பரோபக்திகிருத நித்திய விசேஷம அப்படின்னு ஆரம்பிச்சு பகவத் அனுபவம், பரபக்தி பரஞ்ஞான பரம பக்தினாலே வரக்கூடிய பகவத் அனுபவம், அந்த அனுபவத்தினாலே வரக்கூடிய அனவதிக பிரீத்தி, அந்த பிரீத்தினாலே வரக்கூடிய அசேஷ சேஷத்தைக்க ரத்தி ரூப நித்திய கைங்கரியம் அப்படின்னு முன்னாடி என்ன சொன்னையோ அதெல்லாம் வந்துடும். அப்பவே வந்துடும் எப்ப அந்த சரீரத்தை விட்டுட்டையும் அதுக்கு மேல வேற முடியல. மத் பிரசாத லப்த, என்னுடைய பிரசாதத்தினாலே என்னுடைய அனுகிரகத்தினாலேயே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அதனால நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு, நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம், என்னுடைய அனுகிரகத்தினாலே சுகமாக இந்த சரீரத்தை விட்டு விட்டு என்னுடைய அனுகிரகத்தினாலே
பக்தி எல்லாத்தையும் விட்டு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருப்பாய் அப்படின்னு அர்த்தம். பிரஜான பரம பக்தி கிருத்தானு ஒரே பதம் பெருசா இருக்கு. அப்பொழுதே என்னுடைய அனுகிரகத்தினாலேயே என்னுடைய திருவடி தாமரைகளில் ஐகாந்திக ஆத்தியந்திகமான பரபக்தி, பரஜானம், பரமபக்தி, அதன் மூலமாக வரக்கூடிய பரிபூர்ண ஆணவரத்தை நித்திய விசேஷ சமமா அனந்ய பிரயோஜன அப்படின்னு இதெல்லாம் அனுபவத்தில் விஷயம். பரிபூர்ண அனுபவம், நித்தியமான அனுபவம், விசதமான அனுபவம், வேற பிரயோஜனத்தை அபேட்சிக்காத அனுபவம், அப்படிப்பட்ட அதுவும் இல்லாம அனவதிகா செய்யப்பிரிய அனுபவம், எம்பெருமானை அனுபவிக்கிறது காட்டிலும் பிரியம் எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தினாலே உள்ளுக்குள்ள பகவத் அனுபவம் பூர்ணியா இருந்து பகவத் சேஷத்துங்கிறது ஆனந்தமா மாறி அதனுடைய பலனாக கைங்கரியம் அப்படிங்கிறது பண்ணிக்கொண்டு நீ இருக்கலாம் அப்படின்னு சரீர பாத்தத்துக்கு அப்பயம் சரீரம் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன வரப்போறதோ அதையெல்லாம் எடுத்து சொல்றேன். ஆக இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்ததுல மூணு விஷயம் இருக்கு. ஒண்ணு ஏகம் பூதோசின்னு ஒண்ணு, அப்புறம் ஆத்தியாத்திக ஆதிதீவிகன்னு ஒண்ணு, அப்புறம் சரீர பார்த்த சமய அப்படின்னு ஒண்ணு. ஏவம் பூதோசி அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இப்போ கைங்கரியம் பண்ணுவதற்கு யோகியாளாக ஆகிறோம் நம்மளுடைய நிலைமை எடுத்து சொன்ன. ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக அப்படிங்கிறது உத்தர கைங்கரியம் ஸ்ரீரங்காதி கஷேத்திரங்களில் இருந்து கொண்டு பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ற. சரீர பார்த்த சமயத்து அப்படின்னு சொல்லி கடைசியில சரீரம் போகக்கூடிய சமயத்துல எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படிங்கிறதை பெற்று நித்திய கிங்கரமாக ஆக முடியும் அப்படின்னு அதனுடைய பிரக்கிரியை என்னவோ அதையெல்லாமும் எடுத்து சொன்னார். ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் பிரகிருதி அப்படின்னு எப்பவுமே சூக்ஷ்ம பிரகிருத்தின்னு ஒண்ணு கொடுமை இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதுவும் இந்த பிரகிருதி சம்பந்தம் மொத்தத்தையும் எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ வர முடியும் என்னுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால அங்க வந்துடலாம். மாத்தே போது அத்திர சம்சயா அப்படின்னு மேற்கொண்டு இதை உறுதிப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை எம்பெருமான் சாதிக்கிறார். அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்புறம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.